மேடையில் அமர்ந்திருக்கும் திருவித்துறையை சார்ந்த பெரியவர்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, பெப்சி தலைவர் திரு செல்வமணி அவர்களே, இயக்குனர் மிஸ்கின் அவர்களே, தயாரிப்பாளர் சங்கத்தின் முதுகெலும்பு, தயாரிப்பாளர்களின் முதுகெலும்பு, வளையாத முதுகெலும்பு அண்ணன் ராஜ கே ராஜன் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்திலே பங்கேற்று அற்புதமாக உரையாற்றி அமைந்திருக்கின்ற தயாரிப்பாளர்களே, இசையமைப்பாளர் அவர்களே, இயக்குனர் இன்னும் பேசலை நினைக்கிறேன், ஹீரோயின் அவர்களே, ஹீரோ ரித்விக் அவர்களே, வாழ்த்தி அமர்ந்திருக்கும் என் அன்பு தம்பி, ஸ்டண்ட் மாஸ்டரா, நடிகரா, காமெடியனா என்னன்னே தெரியாத ஒரு ஆள், அவர் மேடை வளர்ந்ததை மயக்க பிடிச்சோடனே அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியும். இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுறாங்க. அது வேற, நீங்க வேற அடிக்கிற பிகில் அங்கே இங்கே எகிறது. இயக்குனர் அன்பு தம்பி மிஸ்கின் அவர்களே, அற்புதமான ஒரு படத்தை, சைக்கோ என்ற ஒரு படத்தை உதயநிதி அவர்களை வைத்து மிக பிரமாதமாக எல்லாரும் பாராட்டும்படியாக, சமீப காலத்தில் வந்த மிகப்பெரிய வெற்றி படம், வசூல் தோல்வியடையாத நல்ல வசூல் செய்த படம், எங்கள் சங்கத்தை சார்பாக அவருக்கு எனது நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம்டி ஆனந்த், முன்னாடி எம்டி ஆனந்த் அவர்களே, அதே ஒரு பெரிய விஷயம்தான், எம்டியே ஆகணும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய மேனேஜிங் டைரக்டர் மாதிரி, சாதாரண டைரக்டர் இல்லை, முதன் முதல் சினிமாவுக்கு வந்திருக்கிற ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆனந்த் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா மிக பிரமாதமாக இருந்தது. அதாவது ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு ஒரு உத்வேகமாக இருக்குது. ஒரு ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க, ஆனால் அந்த விஷயத்தை ஜாஸ்தி சொல்லாமல் அதை பின்னாடி வச்சு கமர்ஷியலான விஷயங்களை நீங்கள் அந்த ட்ரெய்லரில் கொடுத்துருந்தீங்க. மூணு பாட்டு பார்த்தோம், மூணு பாட்டுமே ஒரு அருமையான காதல் பாட்டு. அது பார்த்த கடைசியில் தான் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாகி போச்சு, வாழ்க்கையில் நான் நடிக்காமல் போயிட்டனே அப்படின்னு. ஒரு படத்துலையாவது ஒரு ஹீரோயின் கூட நான் இப்படி நடிக்காமல் விட்டுட்டேன், இந்த சினிமாவுக்கு வந்து நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஆயிடுச்சு. எப்பா ஹீரோ தூள் கிளப்பிட்டேன், நல்லா யதார்த்தமாக இருந்தது, அது மாட்டடா தெரியல. நான் டைரக்டர் பயங்கரமான ஆளுப்பா சார், ரொம்ப நாள் அதை ரிஹர்சல் பண்ணி எடுத்திருக்காங்க போல இருக்கு. என்னை போன்ற இளைஞர்களை எல்லாம் தூண்டுகிற விதமாக நல்ல வேலை பாக்கியராஜ் என்ன முதல்ல வரல, பார்க்கவே நினைக்கிறார். தம்பி மிஷின் கூட பார்த்தாருன்னு தெரியல, அந்த பாடல் காட்சியை திருப்பி போடணும். ஏன்னா இவங்க எல்லாம் போகும்போது அப்படி அவருக்கு எத்த போடு, அப்படி போகும்போது கிளம்புறப்ப சூப்பர்ரா, இப்படி ஒரு படம், இப்படி ஒரு பாட்டுறா, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதில் எவ்வளவு கட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, நிறைய வந்ததா கட்டே இல்லையா, எவ்வளவு நல்ல கவர்மெண்ட்டை நம்ம வச்சிருக்கோம், அந்த கவர்மெண்ட்டை தப்பாக பேசிட்டு இருக்காரு. இந்த பாட்டுக்கு கட்டே இல்லை சார், இந்த பாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பாட்டை, அதுக்கு கட்டு இருக்கான்னு கேட்டா இல்லைன்றாங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா அரசாங்கம் நம்மளுக்கு எவ்வளவு சலுகைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சும்மா டப்பு டப்புன்னு கவர்மெண்ட் தப்பாவே பேசுங்க, சரி அது மத்திய அரசு தானே, இந்த மத்திய அரசு தாங்க, அது சென்சார், யார் இந்த அரசு, நீ வரி போட்டாங்க, வரி கட்ட சொல்றாங்க, டாக்ஸ் கட்ட சொல்றாங்க, அதெல்லாம் பெருசா சம்பாதிக்கிற ஹீரோக்களுக்கு தாங்க டாக்ஸ், நம்ம சொல்றீங்க ரிலீஸ் பண்றதுக்கே போராடுறோம், எங்க டாக்ஸ் கட்ட முடியும், உங்களை பார்த்து தாங்க என்ன பேசுறேன், இல்ல அவரை பார்த்து பேச வேண்டியது, அவருக்கு ஒரு பதில் கேள்வி கேட்டு போயிட்டாரு, நீங்க எல்லாம் போராடுறதுக்கு ரெடியா இருங்க,
ஆமாம் இன்னைக்கு பால் போலப்பு நடத்துறதே கஷ்டமா இருக்கு, நீ பேர் போராட்டமா திருப்பியுமா? இதை முறைப்படி அணுகுவோம். திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் ஒரு செயலாளர் என்ற முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் அதை நம்ம ஊதி பேசியே பெரிதாக்கமோ அதுக்குண்டான அணுகுமுறையை நாம் ஆலோசித்து அதன்படி நாம் நடப்போம். அப்படி செஞ்சாதான் அந்த சங்கம் சங்கமாக இருக்கும், சினிமா சினிமாவாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் ஊதி தள்ளிட்டு அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே நிச்சயமாக இதெல்லாம் வந்து களையப்பட வேண்டிய விஷயம்தான். அப்படி ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் தயாரிப்பாளர்களுக்கு நடந்தால் அதை எதிர்த்து அனைவரும் சேர்ந்து ஒன்றாக குரல் கொடுப்போம். அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் இருக்கிறார்கள், அன்பு சகோதரர் செல்வமணி அவர்கள் பெப்சி தலைவராக இருக்கிறார், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது மட்டுமல்ல அவரே பண்ணிக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் பார்த்த உடனே மியூசிக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராடினரி டச்சஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா அந்த அந்த அமேசிங்காக இருந்தது, சொல்லவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட் மியூசிக்கா, ஃபஸ்ட் டைமா இயக்குனர் மியூசிக் டைரக்டருக்கு நம்ம அந்த ட்ரெய்லர் அமேசிங், அந்த சவுண்ட் இஸ் பியூட்டிஃபுல், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பாடல்களும் அப்படி தான். அந்த முதல்ல அந்த பாட்டு அதுக்கு ஒரு மாதிரியாக மியூசிக் போட்டிருந்தீங்க, ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது பாட்டு அந்த குத்து பாட்டு அதுவும் நல்லா இருந்தது. மூணாவது பாட்டு அந்த சோகப்பாட்டு. ஏன்னா இப்போலாம் சோகப்பாட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், சோகப்பாட்டே மறந்துட்டாங்க ஜானுங்க. வந்த உடனே ஃபாஸ்ட்டாக பாட்டை முடித்து அடித்து குத்தாட்டம் போட்டு கிளம்பிடுவாங்க. இதுவே ஒரு சோகப்பாட்டு அருமையான டியூன் அது. நிச்சயமாக அந்த மூன்று பாடல்களும் வெற்றிகரமான பாடல்களாக அமையும். அப்புறம் ஹீரோவை பற்றி நம்ம சொல்லணும் கொஞ்சம். ஏன்னா தம்பி அசால்ட்டாக பண்ணியிருக்கீங்க, பிச்சு வதற்கீங்க, புழுங்கிட்டீங்க, நல்லா பண்ணுங்க. அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வரும்போதும் சரி, அந்த அந்த இடத்துல டான்ஸ் ஆடும்போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த சோகத்தில் இருக்கும்போது மூணுமே மூணு வெவ்வேறு பரிமாணங்களோட மிக சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நிச்சயமாக அதற்காக நான் வாழ்த்துக்கிறேன். ஹீரோயின் அவர்கள் அப்போ கொடுத்த வேலையை ரொம்ப நீட்டாக செஞ்சுருக்காங்க. எடிட்டிங் நல்லா இருந்தது, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் நேர்த்தியாக பணி செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்துவிடும் என்று, ஏன்னா உங்களை போன்றவர்கள் இருப்பதன் காரணமாகவே அதை நிச்சயமாக சொல்ல முடியும். ராஜன் சொன்ன மாதிரி இப்படியே போய் தியேட்டரில் உட்காந்து இதே ரியாக்ஷனை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கூறி, இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர்களுக்கும் நமது இயக்குனருக்கும் அதே போல் மியூசிக் டைரக்டருக்கு மூணு பேர்த்துக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன சால்வையை அவங்க அனுப்பிச்சு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுல நான் வந்து சந்தோஷப்படுறேன். திரு செல்வமணி அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு வாங்க. தயாரிப்பாளர்கள் இங்கே வரமாட்டாங்க, யார் ரெண்டு பேரா? அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே சால்வை தான், சால்வையில் கூட பிரிக்கக்கூடாது. அப்போ போடுங்க ஒன்று தான், நீங்கள் தான் கொண்டாங்க. இயக்குனர் வாங்க. ஆனந்த் இயக்குனர் அவர்களுக்கு செல்லுமணியாகும். இசையப்பாளர் குரு கார்த்திக் அவர்களுக்கு